இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் ராதாமோகன் இயக்கத்தில் ஜோதிகா நடிக்கும் காற்றின் மொழி மற்றும் விஐபி ஹேர் கலர் ஷாம்பு. சர்க்காரை பத்தி பேசி பேசி செம்ம போர் அடிச்சிச்சு. அதனால இன்னைக்கு வீடியோவில் அதை தொடவே கூடாது, வேற வேற டாப்பிக்கை தான் பேசணும். அது கரெக்டு தான். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் கையில் ஒரு அரகல்ல வச்சுக்கிட்டு நம்ம ஆஃபீஸ்க்கு வெளியில் இங்கிட்ட அங்கிட்ட போயிட்டு இருந்தார். ப்ரோ, நம்ம ஆஃபீஸர் தேட நம்ம வலைப்பேச்சு ரசிகராக இருப்பார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சேண்ணா. நமக்கும் போர் அடிச்சு தான் போச்சு. சர்க்கார்லேருந்து உங்களை பிடுங்கிட்டு வந்து வேற ஒரு செய்தி சொல்கிறேன், சொல்லுங்கள். ரைட்டா, அஜித்தை பற்றிய ஒரு அருமையான தகவல், அவருடைய அடுத்த படத்தை பற்றிய தகவல். இது இந்த பிங்க் ரீமேக் அந்த படமா? ஏங்க, அதுக்கு அடுத்த படங்க. பிங்க் தான் ஊர் முழுக்க பேசி விட்டாங்களே, அடுத்த படம் அடுத்த படம். அஜித்தோட 60வது படம். எஸ், அடாடா, இது எக்ஸ்க்ளூசிவான தகவல். ஆமாம், எக்ஸ்க்ளூசிவான தகவல் தான். விஷ்ணுவர்தன் இருக்கார் இல்லையா, அவர் ரொம்ப காலமாக வந்து அஜித் வீட்டையே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தார். இவரும் வந்து இருப்பா இருப்பான்னு சொல்லி சொல்லி தள்ளி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தார் அந்த ப்ராஜெக்டை. இப்போ அவருக்கு வந்து படம் கொடுத்துருக்கிறாரு. அந்த படத்தை தயாரிப்பவர் கேஜேஆர் ஸ்டுடியோஸ், ராஜேஷ். அறம் படத்தை, அறம் தயாரிப்பாளர், அறம் குலே பகவாளி படம்லாம் தயாரித்தார் இல்லையா. இப்போ விஸ்வாசம் படத்தையே அவர் தான் வந்து தமிழ்நாடு தியேட்டருக்கு வாங்கியிருக்காரு. அவர் தான் தயாரிக்கிறதா ஒரு தகவல். இதை வந்து நம்ம என்ன ரீகான்ஃபார்ம் பண்ணிட்டு, இல்லை இந்த ஆக்சுவலாக என்னன்னா, விஷ்ணுவர்தன் வந்து அடுத்து பண்ண போகிற படம் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் சப்ஜெக்ட்டு. அதாவது என்னென்னா, இப்போ பாலகுமாரன் ஒரு சரித்திர நாவல் எழுதினார்ல, ராஜேந்திர சோழனுடைய வரலாறு, அதை தான் இவர் பண்ண போகிறதா அவர் கூட சேர்ந்து இவர் ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஒருவேளை அந்த படத்தை தான் பண்ண போறாரா அப்படிங்கிற தகவல்களை நீங்கள் கேட்டு அப்டேட் பண்ணுங்க. மேலதிக தகவல்லாம் நம்ம திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு சொல்லுவோம். ஓகே, இப்போ நீங்கள் அஜித்துடைய ஒரு படத்தை பற்றின ஒரு தகவல் சொல்லிட்டீங்க, அப்போ என் பங்குக்கு நான் ஒரு தகவல் சொல்லணும்ல, அதையும் சொல்லிடுவோம். ஸோ இப்போ விசுவாசத்துக்கு அப்புறமா அஜித் வந்து பிங்க் ரீமேக்கில் நடிக்கிறார் அப்படிங்கிறது இது ஊர் உலகம் அறிந்த செய்தி. அதனுடைய புது அப்டேட் என்ன அப்படின்னா, இப்போ வழக்கமாக அஜித்துடைய அடுத்த படம் அடுத்த படம் தான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நம்ம கூட சொல்லிக்கிட்டு இருந்தோம். எனக்கு வந்து ரொம்ப நம்பகமான ஒரு சோர்ஸ்லேருந்து கிடைச்ச தகவல் என்ன அப்படின்னா, அந்த படத்தில் அஜித் வந்து கெஸ்ட் ரோலில் தான் நடிக்கிறார். அந்த படத்துக்கு வந்து 20 நாள் தான் இவர் டேட் கொடுத்துருக்காரு. ஆமாம், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், பிங்க் படத்தில் வந்து அமிதாப் என்ன கேரக்டர் பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எல்லாருக்கிட்டே டீட்டெயிலாக சொன்னோம். ஆமாம், அதை நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக பார்த்தீங்கன்னா, ஏறக்குறைய அது ஒரு கெஸ்ட் ரோல் தான், ஆனால் ரொம்ப பவர்ஃபுல் கேரக்டர், அந்த கதையே தூக்கி நிறுத்துகிற ஒரு கேரக்டர். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ அஜித் நடிக்கிறதுனால ஒருவேளை அந்த கேரக்டர் ஸ்க்ரீன் பிளேயில் ஏதாவது சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, வேற மாதிரி படம் முழுக்க வர்ற மாதிரி அப்படி தான் நம்ம நினச்சோம். ஆனால் இப்போ வர்ற தகவல்லாம் பார்த்தா அந்த இதை நீங்கள் சிதைக்க வேண்டாம், அதை அப்படியே பண்ணிடுவோம் அப்படின்னு இவங்க முடிவுக்கு வந்திருக்காங்க போல இருக்கு. அதனால தான் அஜித் கிட்ட ரொம்ப கம்மியாக டேட் வாங்கியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அந்த படத்துல வேலையே முழுக்க முழுக்க கோர்ட்டு தான், ஏன்னா ஒரு லாயர் சொன்னால. சோ அதனால பாத்தீங்கன்னா, ஒரே இடத்துல காம்பாக்டாக ஷூட்டிங் முடிச்சிடலாம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கம்மியான நாட்கள் தான் வாங்கியிருக்காங்க. இதில் இன்னொரு தகவல் வேணால் சொல்லலாம், அந்த படத்தின் இயக்குனர் ஹெச் வினோத்துக்கு 2 கோடி ரூபா தான் சம்பளம் அந்த படத்தை பொறுத்த வரைக்கும். ரொம்ப கம்மியாக இருக்குது. என்னன்னா, அந்த படமே வந்து ஒரு குறுகிய கால தயாரிப்பாக பண்ணுறாங்களாம். ஸோ இதுதான் தகவல். இது விசுவாசம் முடிஞ்சு கூடிய சீக்கிரமே. ஆமாம், அஜித்துடைய இப்போ அந்த படம் வந்து ஒரு வெகு சீக்கிரம் வந்து வந்துடும். அதை வந்து இன்னும் கரெக்டாக சொல்ல போனோம்னா, 2019 அஜித் ரசிகர்களுக்கு டபுள் ட்ரீட். போனிக்கப்புறம் அவ்வளோ அவசரத்தில் இருக்கார். இன்னொன்று எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ அஜித் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டார், உங்களுக்கு படம் பண்ணித்தரேன் அப்படின்ட்டு. அதே நேரம் இப்போ அவருக்கு இருக்கிற கமிட்மெண்ட்டு, இன்றைக்கி அவருடைய வியாபாரம் எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால் பார்த்தாரு, சரி கொடுத்த வாக்குறுதிக்காக நம்ம ஒரு படம் பண்ணணுங்கும் போது, ஸோ இப்படி ஒரு சப்ஜெக்டை எடுத்து அது ரொம்ப குறுகிய கால தயாரிப்பாக, என்னென்னா ஒரு நன்றி கடனை பண்ண மாதிரியும் ஆச்சு, இமீடியட்டாக நம்ம அடுத்த கமிட்மெண்ட்டுக்கு போன மாதிரியும் ஆச்சுன்னு பிளான் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அதான் அந்த கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறது மாதிரியான விஷயங்கள், அப்புறம் வந்து அந்த கூட அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடிக்கிறவங்க, அதில் அவங்களுக்கு யாராவது ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் ஹெல்ப் பண்ணுறதுல அஜித்தை என்ன அடிச்சுக்க ஆளே கிடையாது. விஸ்வாசம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட சமீபத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. ஒரு குரூப் டான்ஸர், விஸ்வாசம் படத்தோட ஃபைனல் ஸ்டேஜ் ஷூட்டிங் வந்து மும்பையில் நடந்திருக்கு. அப்போ ஒரு குரூப் டான்ஸர் வந்து திடீர்னு ஆடிட்டு இருக்கும்போதே திடீர்னு மயங்கி விழுந்துட்டாராம். என்னென்னு பார்த்தா அவசரமாக ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிட்டு ஆரம்ப கட்ட சிகிச்சை கொடுத்து அப்புறம் இசிஜி எல்லாம் எடுக்கும்போதே அவர் மரணம் அடைஞ்சிட்டாரு. இந்த விஷயத்தை அஜித் கேள்விப்பட்டு உடனே மும்பையிலேருந்து அவருக்கு வீடு வந்து சைதாப்பேட்டை, பேர் சரவணன் அவர் பேர், மும்பையிலேருந்து சென்னை, அவரோட பாடியை சென்னைக்கு கொண்டு வரதுக்கான எல்லா செலவுகளையுமே அவர் தான் முன்ன நின்று பார்த்து அந்த பாடியை பத்திரமா அங்கேருந்து இங்கே வீட்டுக்கு அனுப்பிச்சி வச்சு இறுதி சடங்கு முழுக்க
கூடவே இருந்திருக்காருன்னு ஒரு தகவல். இல்ல இல்ல, அதுல வந்து நிறைய உண்மைகள் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது கூடவே இருந்தாருன்னு சொன்னீங்க, அதுல ஏன்னா பொதுவா இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அவர் ரொம்ப மனம் விட்டு அதை செய்வார். நம்ம கூட நமக்கு தெரியும், நம்ம பத்திரிகையாளர் சந்துரு இருந்தார் குமுதம், அவர் திடீர்னு இறந்துட்டாரு. இப்ப கேள்விப்பட்டு நம்ம எல்லாமே போயிட்டோம். போனா அவருடைய பாடி வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து வர்றதுக்கு முன்னாடியே அஜித் அங்க நிக்கிறாரு. அந்த பாடியை இறக்கி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து சந்துரு வீடு, அதை தூக்கிட்டு போறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டப்போ டக்குன்னு முதல்ல தோல் கொடுத்து தூக்கிட்டு போய் வச்சதே அவரு தான். அது ஒண்ணு செஞ்சாரு. அப்புறம் இன்னொரு விஷயம் ஒண்ணு இருக்கு, அந்த பெப்சி படைப்பாளி பிரச்சனை அப்போ ஏஎம் ரத்னத்திட்ட கொஞ்சம் அட்வான்ஸ் வாங்கியிருந்தாரு. இவர் வந்து படைப்பாளிகள் பக்கத்துல இருந்தாரு, யாரு தயாரிப்பாளர் ஏஎம் ரத்னம், இவர் வந்து தொழிலாளர் பக்கத்துல இருந்தாரு. அதுல ஒரு சின்ன உரசல் வந்துருச்சு அவங்க ரெண்டு பேருக்குள்ள, அதனால அட்வான்ஸை திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ட்டாரு ஏஎம் ரத்னம். சொன்னோடனே இவருக்கு என்னென்னா அட்வான்ஸை திருப்பி கேட்டால் உடனே அன்னைக்குள்ளே கொடுத்துடணுங்கிற அளவுக்கு இவர் எமோஷனல் ஆகிட்டார். இப்படி கேட்டாங்களே உடனே கொடுத்துடணுன்ட்டு. ஆனால் என்ன பிரச்சனைனா, அன்னைக்கு அவர் தொழிலாளர்களுக்காக குரல் கொடுத்ததுக்காக எல்லாருமே அவருக்கு எதிராக திரும்பிட்டாங்க. எந்த ஃபைனான்சியருமே அவருக்கு காசு கொடுக்கல. ஆனால் இவர் அன்னைக்கு நைட்டுக்குள்ளே பணம் தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டார். இப்போ எங்கெங்கேயோ அலைஞ்சு திரிஞ்சு கடைசியாக நார்த் மெட்ராஸ் போய் ஒரு ஃபைனான்சியர்கிட்ட போனோடனே அவர் வந்து இவர் முகத்தை பார்த்தோடனே சில விஷயங்கள்லாம் நான் கேள்விப்பட்டேன், நீங்கள் முதல்ல உட்காருங்க கூல் ஆகுங்க, ஒன்றும் டென்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எந்த கையெழுத்துமே வாங்காமல் 1 கோடி ரூபா என்னமோ அப்போ அன்னைக்கு பெரிய தொகை அப்படியே எடுத்து கொடுத்துருக்காரு. கொடுத்து மற்ற ஃபார்மாலிட்டிஸ்லாம் அப்போ பார்த்துருவோம், நீங்கள் வந்து முதல்ல அந்த ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டு வாங்க. அந்த ஃபைனான்சியர் இறந்துட்டார். ஓ, அதுதான் நான் சொல்ல வரேன். இறந்த உடனே இவர் கிளம்பி போய் காலையில் 7 மணிக்கெல்லாம் போயிட்டாராங்க. போய் பக்கத்துலேயே ஒரு சேரை போட்டு உட்காந்துட்டார். என்ன சொல்கிறாங்களா, காப்பி கொடுக்குறாங்களா தண்ணி கொடுக்குறாங்க, ஒன்றும் இல்லை அப்படியே உட்காந்துட்டாங்க. அப்புறம் இல்லை சார், நாங்கள் அடக்கம் பண்ணிக்கிறோம், நீங்கள் கிளம்புங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்துருக்கீங்க, கிளம்புங்கன்னா இல்லை இல்லை நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் திரும்ப சுடுகாடு வரைக்கும் நடந்து போய் அந்த வரியில் இருக்கிறவங்கள அதெல்லாம் முடிச்சுட்டு தான் அவர் வீட்டுக்கு போனார். அப்படி ஒரு ஒரு இது மனப்பான்மை உள்ள அஜித் கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குவாலிட்டிஸ்ல இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அது நம்மளாம் நேரடியாக பார்த்ததுனால குறிப்பாக ஒருத்தர் வந்து ஒரு துன்பத்தில் பங்கெடுக்கிறதான மிகப்பெரிய மனிதாபமானமாக இருக்க முடியும். சோகமான ஒரு விஷயத்தை கேட்டால் செம ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம். என்னது, இந்த ரோட்டில் திரிகிற நாய்கள் இருக்குல்ல, ஆமாம், அதை பற்றி ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும்? நிறைய படங்கள் வந்திருக்கலாம், அதை வந்து விஷால் எடுத்தால் எப்படி இருக்கும்? அதாவது விஷால் வந்து அர்ஜுன்கிட்ட உதவி இயக்குனராக வேலை பார்த்தவர், அவருடைய நெடுநாள் கனவு வந்து நம்ம டைரக்ட் பண்ணுறது தான். நடுவில் வந்து காலம் வந்து அவர் இந்த பக்கம் தலைவராக, இந்த பக்கம் செயலாளராக, அங்கே போய் சண்டையை போடுங்க, போய் எலெக்ஷன் இல்லைன்னு போட்டு அழகழிச்சிருச்சு. இப்போ என்னென்னா பீஸ்ஃபுல்லாக நம்ம கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் ஒதுக்கி வச்சிடலாம்னு நினச்சாலே என்னவோ தெரியல, ஜனவரியில் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறாரு. ஏங்க, எலெக்ஷன் நெருங்க போகுது, அவரும் அதை விட்டுட்டு படம் டைரக்ட் பண்ண வரப்போறாருன்னா ஏதோ இடிக்குது. என்ன எல்லாத்தையும் சந்தேகப்படாது. இன்னும் சொல்ல போனால் விஷால் வந்து நேரடியாக டைரக்ட் பண்ணாலே தவிர, ஏற்கனவே இந்த திமிர் படம்லாம் எடுக்கும்போது இவரே டைரக்டர் வேலையை செய்கிறாருலாம் இவர் மேலே ஒரு சார்ஜஸ்லாம் வந்து. ஸோ அப்பப்போ தன்னுடைய டைரக்ஷன் ஆசையை அப்பப்போ தீர்த்துக்கிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ அதிகாரபூர்வமாக வரப்போறாரு. சூப்பர். ஆனால் தெருநாய் பற்றி எடுக்கிறாரு, பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு தான். உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், விஷால் ஆஃபீஸ்க்கு நம்ம போகும்போது ஒரு நாய் அப்படி காலில் பூந்து இப்படி போவோம், இப்படி போவோம், விஷாலுடைய ரூமுக்கு போவோம், அப்படி கிச்சனுக்கு போவோம். என்னடா அது, நான் காலை தீக்குடி மேலே வச்சேன். அப்போ தான் அவர் மேனேஜர் சொன்னார், சார் அது ஒன்றும் பண்ணாது சார் அப்படின்னு. சார் எல்லா வீட்டு நாய் வச்சிருக்கிறவங்களும் அப்படி தான் சார் சொல்லுவாங்க, நமக்கு பயமாக இருக்குமே அப்படிங்கும் போது அவர் தகவல் சொன்னார்ல, அந்த நாய் வந்து ஒரு தெரு நாய், அதுக்கு ஏதோ அடிபட்டு இவர் ஏதோ ஒரு சிகிச்சையெல்லாம் பண்ணி ஆஃபீஸில் வச்சு ஏதோ கஞ்சி கஞ்சியெல்லாம் ஊற்றிருக்காரு, சாப்பாடுலாம் போட்டிருக்காங்க, அது அந்த வீட்டு பிள்ளையாகவே மாறி நல்ல மனுஷனாக இருக்கானே, நமக்கு ஒரு சரியான ஆள் கிடச்சிட்டாலும் அங்கேயே செட்டில் ஆகி ரொம்ப அருமை. அதனால விஷாலாக அதை வந்து ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணார், பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ப்ளசண்டாக இருந்துச்சு. ஸோ அதுதான் இன்ஸ்பிரேஷனாக இருக்குமோ? இருக்கலாம் இருக்கலாம். ஆனால் இங்கே எங்கேருந்து உருவாகுதுன்னு யாருக்கு தெரியும், அது கரெக்டாக. அவர் வந்து மிருகங்களே கொல்லக்கூடாது அப்படி ஒரு பீட்டா ஆதரவாளர்லாம் வந்து அவரோட அடையாளம் இருக்குது. கண்டிப்பாக விஷால் வந்து பீட்டா ஆதரவாளராக இருந்தவர் தானே, அதில் என்ன டவுட்டு? அதாவது இந்த ஜல்லிக்கட்டுக்கு எதிராக பீட்டா கிளம்புனதுக்கு அப்புறமா தான் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த கோபமும் வெறுப்பும் வந்து பீட்டா மேலே திரும்பினது. ஆனால் அதுக்கு முன்னே பீட்டானா யாருக்குமே அவ்வளவா தெரியாத கட்டத்தில் வந்து த்ரிஷா, எமி ஜாக்ஸ் எல்லாம் அதுக்கு ஆதரவாக குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கே போய் நம்மளும் போட வச்சுட்டுலாம் நின்றுட்டு இருந்தார் விஷால். ஒரு கட்டத்தில் என்னன்னா பீட்டானாலே மக்கள் வந்து கல்லெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சவனே இவர் என்ன பண்ணுறாரு, அடடா
இனிமேல் பீட்டா பற்றி பேசக்கூடாதுன்னு ஆகி, இதுக்காகவே ஒரு ஆளை வேலைக்கு போட்டு அந்த கூகுளில் போய் எங்கேயெல்லாம் அந்த பீட்டா ஆதரவாக நம்ம வாய்ஸ் கொடுத்துருக்கோம், என்னென்ன படங்கள் இருக்கோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண வச்சார். அதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ விஷால் வந்து பீட்டாக்கு ஆதரவாளர் அப்படிங்கிற அடையாளமே மொத்தமாக மறைஞ்சி போச்சு. ஆனால் இந்த படத்தில் ஏதாவது அது மாதிரி இருக்குமா? இங்கே மறைஞ்சி போச்சு, அதான் சொல்லிட்டீங்கள மொத்தமாக மறைஞ்சி போச்சு. இந்த படத்துக்கு ஹீரோயின் திரிஷாவான்னு ஒரு வார்த்தை கேட்கலையே நீங்கள்? ஆமாம், இன்னும் பீட்டாவோட நெருங்கி ஆதரவாளர் இன்னொரு போஸ்டார். இன்னும் ஒருவேளை திரிஷா இருந்துச்சுன்னா அப்போ கன்ஃபார்ம் ஆகுது. கன்ஃபார்ம் தான். அது சரி, தெரியல திரிஷா இருக்காங்களான்னு தெரியல. இல்லை, அவங்க நடித்த 96 படம் கமர்ஷியலாக ஓடிடுச்சு இப்போ, அதனால மறுபடியும் திரிஷா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறையா இயக்குநர்கள் இப்போ திரிஷாவுக்கு கதை சொல்ல கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமாம்மா, இப்போ நயன்தாராவுக்கு எப்படி ஒரு கிரேஸ் இருந்துச்சோ அது மாதிரி சார் திரிஷாவை தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லிவிடுங்க சார், அதை சொல்கிறேன் சொல்லி எங்கிட்ட நிறைய பேர் போனாங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாள் நயன்தாராவை தேடி தான் போயிட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் சொல்கிற கதையை பார்த்தா திரிஷாவை நோக்கி போயிட்டாங்கல்ல. அப்போ நயன்தாரா இல்லைனா திரிஷா. நாளைக்கு திரிஷா கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்க சார், வர்ற கதை பூரா 96 மாதிரியே இருக்குது சார், இப்படி தான் சொல்லுவாங்க. அப்புறம் கழகம்னாலே வாய் பேச்சு தான் ரொம்ப முக்கியம், கழகத்தோட வளர்ச்சியே வந்து கழகமா. நான் திமுகவை தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அவங்க ரெண்டும் ஒன்று தான். அவங்களோட சினிமா குடும்ப வாரிசு உதயநிதி வந்து மிஸ்கின் படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, சைக்கோ. அந்த படத்தில் வந்து அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி, அதாவது கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளியாக நடிக்கிறாராம். நல்ல வேலை அவர் வந்து பார்வையற்றவராக நடிக்க வச்சார். ஆமாம், வாய் பேச முடியாதவராக நடிக்க வச்சுருந்தாங்கன்னா திராவிட இயக்கமே கோச்சுக்கும். புரியுது எனக்கு. ஏன்னா பேசி பேசியே வளர்ந்த இயக்கம் திராவிட இயக்கம். அவர் பேசாமல் நடித்தாருன்னு வைங்க, அவங்க தாத்தாவே எந்திரிச்சு வந்து நங்குன்னு மன்னிக்கிறாங்க.